ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேல் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பெர்ஷன் கேட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம் அது என்னடா பண்ண போகிறாடின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷன் கேட் வந்து எப்படி டேக் கேர் பண்ணிங்கன்னு பார்க்க போகிறோம் இல்லை பெர்ஷன் கேட் இல்லை அதனால நான் கூகுளில் சர்ச் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லாக அப்படி தான் அவங்க போடுற வீடியோ சீக்கிரமாக வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு பார்க்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கேட் பார்த்திங்கன்னா மூணு டைப்பில் இருக்குங்க பஞ்ச் ஃபைன் செமி பஞ்ச் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பஞ்சில் இந்த இது ஆர்ஜினங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஈரான்ந்தாங்க அப்போலாம் ஈரானை பார்த்தீங்கன்னா பர்ஷியா தான் சொல்லிட்டு இருந்தாங்க அது தான் இதோட பேர் பர்ஷியன் கேட்னு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கேட்டுக்கு வந்து மில்க்குனால் ஒன்று சுத்தமாக ஆகாது இது கொடுத்தா அதுக்கு டயரியா அந்த மாதிரி அதுக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கேட்டில் வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது அந்த கலர் வெரைட்டி வச்சு தான் அது வந்து பேர் மாற்றி மாற்றி கூடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஹிமாலயன் அப்புறம் வந்து ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் கூடுவாங்க ஆரஞ்சுனா அதோட கலர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூடுவாங்க ஆரஞ்சு பர்ஷியன்ட்டு பர்ஷியன் கேட் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ரெண்டு தடவை குரூம் பண்ணி விடணும் இல்லாட்டி முடி கொட்டிக்கிட்டே இருக்குங்க அதனால பர்ஷியன் கேட்டுக்கு ரெண்டு தடவை குரூ குரூம் பண்ணி விடணும் அது பர்ஷியன் கேட் பார்த்தீங்கன்னா நிறையா கலர் ஐ இருக்கும் அந்த ஐ பார்த்திங்கன்னா நிறையா கலர் கலராக இருக்கிறதுனால அது வந்து அதனால அதோடய ஐ இதோட ஐ கலர் வச்சு தான் அதோட காஸ்ட் பையும் நிறையா எகரும் இப்போ பார்த்திங்கன்னா இல்லை ப்ளூ ப்ளூ ஐஸ் வந்து சின்னதுலேருந்து இருக்கும் நீங்கள் சின்னதாகும் போது ப்ளூ ஐஸில் தான் இருக்கும் ரொம்ப கூட்டி ஆகும்போது அது நீங்கள் ஏமாறாமல் வாங்குங்க பர்ஷியன் கேட் யார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணி தான் வாங்கினாங்க அவங்கக்கிட்ட தான் கேட் ஷாக்ஸ்லாம் கேட் போச்சு அப்புறம் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆச்சுச்சு பர்ஷியன் கேட் அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு பர்ஷியன் கேட் பர்ஷின் கேட்டுக்கு வந்து நம்ம வந்து சால்ட் போட்ட சாப்பாடுலாம் கொடுக்கணும் என்னடா நம்ம சால் போட்டு சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம சிக்கன்லாம் அதுக்கு பாயில் பண்ணி கொடுக்கும்போது அதில் சால்ட் போடக்கூடாது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு தான் அதுக்கு அலசி கொடுக்குமோ இல்லாட்டி அதுக்கு நிறைய ஃபால் ஆகும் முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு பெருஷன் கேட்டுக்கு வந்து வெயில் டைம்ல வந்து செம்மையாக ஏர்ஃபால் ஆகுங்க அது நீங்கள் ஒரு தடவைக்கு மூணு தடவை க்ரூம் பண்ணணும் சாதா டைம் வந்து நீங்கள் டூ டைம்ஸ் குரூப் பண்ணால் போதும் காலையும் மதியானம் குரூப் பண்ணால் போதும் வெயில் டைமில் பார்த்து நீங்கள் மூணு தடவை பண்ணணும் அப்போ அதுக்கு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும் முடி நல்லா க்ரோத்தாகிறதுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி வந்து ஹேர் இஷ்யூஸ் வராது அப்புறம் கேட் வந்து நீங்கள் க்ரூம் பண்ணும்போது கேட் வந்து அதுவே குரூம் பண்ணிக்கிறது தான் அது கூட வழக்கம் அது குரூம் பண்ணும்போது அது வாமிட் எடுக்கும் அது ஹேர் பால் மாதிரி வாமிட் எடுக்கும் அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும் அது இமேஜ் கிடச்சா உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன் ஹேர் பால் மாதிரி அது ஃபார்ம் ஆகும் அது பார்த்தீங்கன்னா வரும்போது நீங்கள் வந்து உங்கள் கேட்டுக்கு வந்து ட்ரீட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா அது வந்து அது வந்து நம்ம ஏதாச்சும் வர மாதிரி புளி மட்டை சாப்பிட்ற மாதிரி அதுக்கு அந்த மாதிரி ஒரு இது அது அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஷன் கேட்டுக்கு வந்து நீங்கள் வெளில டாக் மாதிரி வெளில வாக்கிங் கூட்டு போக தேவையே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து பெர்ஷன் கேட்டுக்கு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு இது ரொம்ப சூட்டபுளானது இது ஏன்னா நீங்கள் டாக் வீட்டில் வளர்க்க முடியாது பெரிய பெரிய ப்ரீட்லாம் நீங்கள் வாங்குவீங்க ஆசைப்பட்டு ஆனால் வீட்டுக்குள்ளே வளர்க்க முடியாது அது ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் சொன்னால் பர்ஷன் கேட் அப்படி இல்லை நீங்கள் ஒரு குட்டியான ரூம் அதுக்கு கொடுத்தா போதும் ரூம் இல்லாத கூட கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணி வைத்தா போதும் அதுக்கு கேஜில் அதுபோட்டோ அங்கே இருப்போம் அது ஏன் திரும்ப நம்ம பெர்ஷன் கேட் வந்து அப்பார்ட் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு சூட்டபுளானது பார்த்தீங்கன்னா அது என்ன நீங்கள் லெட்ரு பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் அதில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நினைக்கிறேன் கிடையாது ஏன்னா லிட்டர் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதில் வந்து நீங்கள் லிட்டர் சைன் மாதிரி கொட்டி வச்சிங்க அதுக்குன்னு தனியாக ப்ராடக்ட் இருக்கு லிட்டர் சைன் மாதிரி கொடுத்தீங்க அதுலேயே அது வந்து பாத்ரூம் வைக்கும் அதான் நீங்கள் டெய்லி வந்து ஸ்கூப் வச்சு அள்ளிடலாம் நம்ம அடுத்தது பார்க்கும்போது வந்து பர்சனல் கார்டு கூட பார்த்திங்கன்னாங்க பார்த்திங் பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டமானதுங்க ஏன்னா அதுக்கு நிறைய முடி இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம பாத் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம அதை வந்து அதை வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஆட் ட்ரைர் போடணும் அப்புறம் நிறைய விலை பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா பர்சனல் கார்டு எப்படி குளி அதுக்குன்னு தனியாக ஷாம்பூஸ் வைக்கும் கண்ட சோப்புலாம் போட்டால் அதுக்கு முடி நிறையா கொட்டு அதுக்கப்புறம் அது இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஏன்னா முடி கொட்டதுலாம் இறக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கின் எனர்ஜி வந்து அது குள்ளாக்கெல்லாம் போயிடும் அது அதனால தான் சொல்கிறது அது வந்து நீங்கள் வந்து அதுக்கும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஷாம்பூஸ் இருக்கும் அதை நீங்கள் போட்டு பாத் பண்ணால் கொஞ்சம் அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அது கொஞ்சம் ஹேர் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தியாக இருக்கும் அது ஸோ கைஸ் அவ்வளோதான் கைச்சு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வைக்க பெல்லைக்கன் அப்படி தான் நான் போகிறேன் ஸோ கைஸ்வங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் இப்போ சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் நம்ம வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்